குஜராத் மாநில தேர்தலை முன்னிட்டு அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள தந்துகாவில் பிரதமர் நரேந்திர மோடி மேடை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அயோத்தி வழக்கில் இஸ்லாமிய மக்கள் தரப்பில் கபில் சிபல் ஆஜராகி வாதிடுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். ஆனால் 2019 மக்களவைத் தேர்தல் முடியும் வரை அயோத்தி வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று கபில் சிபல் வாதிட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, மக்களவைத் தேர்தலுக்கும் அயோத்தி வழக்குக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்றும் வினவினார். முத்தலாக் விவகாரத்தில் தாம் மௌனமாக இருக்கவில்லை என்று கூறிய அவர், இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட போது பெண்கள் உரிமைக்காக பிரமாண பத்திரத்தை அரசு தாக்கல் செய்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இவை அனைத்தும் தேர்தலுக்காக இல்லை என்றும், தேர்தலை விட மனிதநேயமே முதன்மையானது என்றும் பிரதமர் மோடி கூறினார். காங்கிரஸ் கட்சியில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு முழு செல்வாக்கு பெற்ற பிறகு டாக்டர் அம்பேத்கரும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் அவரது குடும்பத்தினர் அநீதி இழைத்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார்.